Hi friends, welcome to Creation Channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா குளோப் ஜான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ விரிசல் இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ரெண்டு பாக்கெட் குளோப் ஜான் மாவு எடுத்துக்கேன். சோ அதுக்கு வந்து 2 கப் சக்கரை தேவைப்படும். அதனால 2 கப் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். சோ 2 கப் சக்கரைக்கு 2.5 கப் நம்ம தண்ணி mix பண்ணி நம்ம பாகு காய்ச்சிரலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் நான் அந்த மாவு பிசையறேன். குளோப் ஜான் மாவு பிசையணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வந்து சாஃப்ட்டா மாவு பிசையணும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா இதுல நம்ம மேல வந்து நம்ம ghee கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுல என்ன processல மெயின் அப்படினு பார்த்தோம்னா இந்த மாவு பிசையிறது தான். சோ மாவு வந்து எப்பவுமே ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது. நல்ல சாஃப்ட்டா இருக்கணும். சாஃப்ட்டான பிறகு ஒரு பால் மாதிரி எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துட்டு அத நல்லா நம்ம வந்து பாம் கையை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணனும். சோ நல்லா அமுத்தி பிரஷர் கொடுக்கறப்ப தான் வந்து அந்த பால் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கு. எந்த ஒரு விரிசலும் இல்லாமே வரும். சோ இப்படி நம்ம குளோப் ஜாமன் செஞ்சோம் அப்படினா எந்த ஒரு விரிசலுமே இருக்காது, உடையாது, அப்படியே சூப்பரா இருக்கும். சோ ஒவ்வொரு பாலையும் வந்து நல்லா டைட்டா பிரஸ் பண்ணி நம்ம அழுத்தி பிசைஞ்சோம்னா மாதிரி எந்த ஒரு விரிசலுமே விழுகாது. பாருங்க எல்லா பாலையும் வந்து இந்த மாதிரி உருட்டிச்சிருக்கு. எதுவுமே விரிசல் இல்லை. ஸோ நம்ம டைட்டாக பிசையறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ பாகு ரெடியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. நான் சக்கரை பாகு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. 2 கப்பு சுகர், 2.5 கப்பு தண்ணி நான் ஊற்றியிருக்கேன். எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் தான் நான் வந்து அளந்து ஊற்றினேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏலக்காய் போடுறேன் இப்போது. ப்ளஸ் வந்து லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் ஊற்றுறேன். அது எதுக்கு அப்படின்னா வந்து நல்லா வந்து சிரப் எடுத்து கொடுக்கும். ப்ளஸ் வந்து அல்கலாக எடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நான் லெமன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம வச்சுருக்க குளோப் ஜாம்னு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ பார்க்க பார்க்கவே தெரியும். ஸோ எந்த ஒரு விரிசலுமே வராது. மாவு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா நம்ம பாம் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறப்போ இந்த ரவுண்டாக வரப்பே வந்து எந்த ஒரு விரிசலும் வராது. ஸோ அப்பயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சிடலாம். ஸோ இதை எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து நம்ம வச்சுருக்க சக்கரை பாகு இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நான் செஞ்சிச்சு எல்லாத்தையும் வந்து இந்த சக்கரை பாகில் போட்டுட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரிசல் இல்லாமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.